முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ரீக்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செயின் ஸ்டிச். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெஷின் த்ரெட்டில் ஸ்டிச் போட்டு பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நூலை ரெண்டாக எடுக்கணும். அதுக்காக நான் வந்து இதில் பாபின் கேஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா அந்த நூல்லையே எம்டியான இது இருக்கும்ல, அதிலவும் நீங்கள் நூலை சுற்றிக்கலாம். நான் இப்போ பாபின் கேஸில் நூல் சுற்றுறேன். நீங்கள் போக போக பழகிட்டிங்கன்னா இந்த பாபின் கேஸ்லாம் தேவையில்லை, நீங்களே ரெண்டாக கொஞ்சம் லாங்காக எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பண்ணுறத நல்லா பாருங்கள். உங்களோட இடது கையில் பெருவிரலும் மூணாவது விரலையும் சேர்த்து பிடிச்சி நூலை ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கையை இப்படியே கீழே கொண்டு போய் மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் பாதி எடுக்க விட்டுட்டேன், வீடியோ எடுக்கலை. இப்போ நல்லா பாருங்கள், உங்கள் ஊசியை கீழே குத்தி கீழே நம்ம பிடிச்சிருக்க கையை விடக்கூடாது. அந்த கீழே உள்ள நூலை அந்த ஊசியோட அந்த முனையில் ஒரு வளைவு மாதிரி இருக்கும், அதில் படுற மாதிரி இழுத்தீங்கன்னா தான், ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் ஊசி நூல் வந்து மேலே வரும். நான் இப்போ கீழே உள்ள வீடியோவை காமிக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. கீழேருந்து நூல் எடுக்கும்போது மேலே ஊசியை ஒரு டேன் பண்ணணும். அது மாதிரி நாட் போடுறேன் பாருங்கள், அதையும் பாருங்கள், நல்லா பாருங்கள். இல்லை பாருங்கள், ஊசி கீழே இழுத்து கீழே இருக்கிற நூல் அந்த ஊசியோட முனையில் பட்டு மேலே வருது. மேலே அது கீழே ஊசியில் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தால் தான் மேலே நீடல் இழுக்கும்போது நூல் வந்து வரும், இல்லைன்னா வராது. ஸ்டார்டிங்கில் ஸ்டிச்சு போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு மெஷின் த்ரெட்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஜரி த்ரெட்டில் போட்டு பழகுங்க. ஜரி த்ரெட் போட ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஊசியை மேலே எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணி திரும்ப விட்டு கீழேயும் ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா கீழே உள்ள நூல் ஊசியில் மாட்டிக்கும். ஸ்டிச்சில் பேசிக் ஸ்டிச்சும் செயின் ஸ்டிச்சும் எண்டு நாட்டும் தான் ரொம்ப முக்கியம். நாட்டு வந்து ஒழுங்காக போடலைன்னா நம்ம போட்ட ஸ்டிச் எல்லாமே கண்டினியூவாக கலந்து போயிடும், போட்டு வேஸ்ட்டு. அதனால் ஸ்டிச்சு பேசிக் ஸ்டிச்சு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு எண்டு நாட்டு வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எண்டு நாட் எப்படி போடணுங்கிறத அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டும் நான் திரும்பியும் போடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க த்ரெட்டை எப்படி பிடிக்கணும்ன்ட்டு. கீழேருந்து நூலை எடுக்கணும். கீழே இருக்கிற நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும். லூஸாக விட்டிங்கன்னா நூல் வந்து நீடலில் மாட்டாது. அதனால் ஊசி கீழே விடும்போது நூலை அதில் படுற மாதிரி ஒரு டேன் பண்ணி மேலே எடுங்க. மேலே எடுத்த பிறகு அதே மாதிரி ஒரு டேன் பண்ணி கீழே குத்தி எடுங்க. நெக்ஸ்ட்டு எண்டு நாட்டை பாருங்கள். எண்டு நாட் போடுறதுக்கு லாஸ்ட்டாக குட்டிவாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை ஒரு ரொட்டேட் பண்ணி முன்னாடி போட்டிருந்த செயின் ஸ்டிச்சில் உள்ளே விட்டு எடுத்து போடணும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள நூலை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ் போடுறப்ப பாக்ஸோட எண்டில்
நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு லைன் போடுறேன். அதோடய நாலு பக்கம் உள்ள எண்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எந்த பக்கம் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில், எந்த பக்கம் ஸ்டிச் வரணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் குட்டியாக ஒரு செயின் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போடணுமோ அந்த பக்கம் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த எட்ஜு வந்து பார்க்க ஷார்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த எட்ஜ் ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி முழுக்குன்னு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் ரெண்டு டைப்பாகவும் போட்டு காமிக்கேன், பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நூல் எடுத்துக்கோங்க, கையில் நூல் எடுத்துகிட்டு கீழே கையை கொண்டு போய் நூலை ஊசியிலிருந்து நூலை மேலடுங்க. எடுத்து நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலவங்களுக்கு உடனே வந்துடும், சிலவங்களுக்கு கொஞ்சம் போட போட தான் வரும். அதனால் ஒன் ஆர் டூ டைம் போட்டுட்டு போட முடியலைன்னு விட்டுறாதீங்க, போட போட கண்டிப்பாக போட்டலாம் நீங்கள். இப்போ இந்த லைனில் அந்த எட்ஜு பாருங்கள், கீழே கொண்டு வராமல் அதுக்கு ஆப்போசிட் சைடான மேல் பக்கம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு கீழே கண்டினியூ பண்ணணும். இந்த சைடு நான் வந்து ஆப்போசிட் சைடு போடாமல் டைரெக்டாக போடுறேன். அதுக்கும் முதல்ல போட்டதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த பக்கம் போட்டு தான் போடணும், நான் போடாமல் போடுறேன் பாருங்கள். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? அந்த பக்கம் நல்லா முதல்ல நம்ம போட்டது ஷார்ப்பாக இருக்கும், இது வந்து அந்த எட்ஜ் இல்லாமல் ஒரு கர்வ் சைஸில் வந்த மாதிரி வளைவாக வந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இதில் போடுறப்ப நான் வந்து போட்டு போடுறேன், அதுக்கு ஆப்போசிட் சைடில் குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு போடுறேன். நான் என்னோடய சேனலில் ஆரி ஒர்க்குள்ள பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ண போகிறேன். ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். என்னோடய நம்பர் மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எண்ட் நாட் போடும்போது கீழே நல்லா பிடிச்சி நூலை பிடிச்சி இழுத்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே இழுத்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போடும்போதே இன்னொரு டைம் எண்ட் நாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் இழுத்து பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அது ஒழுங்காக நாட் ஆகலை, நாட் போடலைன்னா. நீங்கள் ஒர்க் போட போட ஒவ்வொரு நூலாக விட்டுக்கிட்டே வந்து ஃபுல்லாகவே போயிடும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு மூணு ஷேப் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த ஷேப்பில் ஒவ்வொரு எட்ஜுமே வந்து நீங்கள் ஆப்போசிட் சைடு போட்டு போட்டு போட்டிங்கன்னா அந்த எட்ஜ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக தெரியும். அதுக்காக தான் இந்த ஷேப். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பு, சர்க்கிள் மாதிரி போட்டு போட்டு போடணும். இந்த ரெண்டு ஷேப்புமே வந்து நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளில் ஒரு ஷேப்பு, இந்த மூணையும் நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடுங்க. இந்த வீடியோ பார்த்து போடுறது என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்டாக இருந்தால் இதெல்லாம் போட்டதாக எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ஷேப்பும் போடணும். இது வந்து ஒரு கொடியில் லீஃப் இருக்கிற மாதிரி, இலை இருக்கிற மாதிரி ஷேப்பு. இதில் இந்த இலையோட அந்த எட்ஜ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக வரணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷேப்பு. இதில் ஒரு லீஃப் நான் போட்டு காமிக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் இதை வந்து சில்க் த்ரெட்டில் போட போகிறேன் பாருங்கள். சில்க் த்ரெட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், ஆனால் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சில்க் த்ரெட்டு முதல்ல கொஞ்சம் அத்து அத்து போகும், நூல் வந்து அந்த நீடலில் மாட்டிட்டு கொஞ்சம்
ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மேலே வரும்போது ஒரு நூல் வரும் இன்னொரு நூல் வராது அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லைன் போட்டு போட்டு முதல்ல சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப்ஸ்க்கு வாங்க. நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கல, ஆனால் இந்த கொடி ஷேப் போடும்போது சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நானும் முதல்ல போடும்போது ஒரு வாரம் ஆச்சுது எனக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு, அத்தத்து போச்சுது. மிஷின் த்ரெட் வந்து ஈஸியாக இருக்கும், ஆனால் சில்க் த்ரெட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஜரி த்ரெட் போட ஈஸியாக இருக்கும், அதனால தான் ஸ்டார்டிங்கில் ஜரி த்ரெட் போடாதீங்கன்னு நான் சொன்னது. இதில் ஜரி த்ரெட்டில் போட்டிங்கன்னா அப்புறம் சில்க் த்ரெட் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த வளைவு எல்லாம் அழகாக வர மாதிரி அதில் போட்டிருக்க வளைவு மாதிரி நீடில் கொண்டு போய் செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் ஸ்டிச்சு ஸ்டார்டிங்கில் பெருசாக சின்னதாக அந்த மாதிரி வரும், பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்டிச் வந்தாலே போதும். அதுக்கு பிறகு போக போக உங்களோட ஸ்டிச்சு தன்னாலேயே ஒரே ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டிச்சு முதல்ல உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இவ்வளோ போட்ட அப்புறமா என்னோடய ஸ்டூடெண்ட்னா ஒரு டிசைன் எடுத்து அதில் ஃபுல்லாகவே வந்து அவுட்லைனாக செயின் ஸ்டிச் போட்டு எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு போங்க. நாட் வந்து ரொம்ப முக்கியம். நாட் போடும்போது எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நாட் போடும்போது கீழே இழுத்து பாருங்கள். அப்படி இழுத்து பார்க்கும்போது நாட் விட்டுட்டுனா அப்போவே பிரச்சனை இல்லை, நீங்கள் திரும்ப இன்னொரு டைம் நாட்டை போட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் திரும்ப நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது பிரிந்து போச்சுன்னா திரும்ப நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள் ஆப்போசிட் சைடு போட்டு திரும்ப டேன் பண்ணி வரேன். இல்லை ஒரு ரிலீஃப் போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லித்தருவேன். நாட் போட்டுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.